இப்போ வந்து இந்த அண்ணா திமுக பிஜேபி அண்ணா ஏடிஎம்கே வெர்சஸ் பிஜேபி இவங்களுக்குள்ள கூட்டணி அமைஞ்சது எப்படி, கூட்டணி வந்து இப்போ முறிஞ்சது எப்படி அப்படிங்கிறத ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் யதார்த்தமாக ஒரு அரசியல் பொதுவாக இருந்து விமர்சகராக தான் பேசுகிறேன், நான் எந்த கட்சியும் சார்பற்று பேசலை, யதார்த்தத்தை பேசுவோம். கள நிலவரம் என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 33% வாக்குகளை நிரந்தரமாக வச்சிருக்கு. அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகும் சரி, அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியை வழிநடத்தி அவர்கள் மறைவிற்கு பிறகும் சரி, இப்போவும் அதிமுகவுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குது. அதிமுக வந்து சாதாரண இடைபட முடியாது. அது வந்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், அப்புறம் சசிகலா அவர்கள் இப்படி ஓட்டுகளை பிரிக்கிறோம்னு நம்ம நினச்சாலும் கூட அதிமுக அப்படிங்கிறத அதை யாராலையும் வந்து அந்த ஓட்டுகளை பிரிக்க முடியாது. அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு விருச்சிக ஆலம்பரமாக இருக்கிற கட்சி பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிறகு கட்சி வந்து ஏதோ ஒரு முன்னோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருதே தவிர, அது கள நிலவரப்படி வந்து தேர்தலில் நின்று அவர்கள் வாங்கின ஓட்டு சதவீதத்தெலாம் வச்சு பார்க்கும்போது தேர்தலில் தனித்து நின்று அவர்களால் ஒரு சீட்டுகளை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி, ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து அவர்கள் வந்து இதுவரையும் வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து எல்லாமே 2% தான் அதை வச்சு பார்க்கும்போது அதிமுகவை வந்து எதுக்காக இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுடைய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி அதிமுக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெலாம் சால்வ் பண்ணுறது, இல்லை ரெட்டலை முடக்கம் போடும்போது இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அவங்க கையில் அமலாக்கத்துறை இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சில இதனால் பயந்துக்கிட்டு கொஞ்சம் காலம் ஓடிக்கிருந்துச்சு. ரெண்டாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சில இது திரைமறைவில் வந்து சில ஒத்துழைப்புகளை கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்கிறேன், எடப்பாடியார் வந்து ஒரு நல்ல அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து இப்போ அடுத்து இன்னொரு முறை அவர் வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா அவரால் திரும்ப வந்து அவரும் வந்து எம்ஜிஆர் அவர்களை போலவோ இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களை போலவோ வந்து ஒரு ஆளுமிக்க தலைவராக வந்து தன்னை நிரூபிக்க முடியும். வாய்ப்பு தான் வரணும். ஏன்னா அந்த கட்சியில் பொறுத்த வரைக்கும் வாரிசு கிடையாது. அதனால் வந்து யாரோ ஒரு தலைவர் தான் வந்து இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்தளவுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது. அப்போ இதே பிஜேபி ஆட்சியை ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அரசு வந்து ஆட்சியை கவிழ்த்து எடுத்தவங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ இருக்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டுக்கு போயஸ் கடன் வீட்டுக்கே வந்திருக்காரு. அப்போ எவ்வளோ ஆளுமை மிக சக்தின்னு பார்த்துக்கிறங்க. அது மட்டும் இல்லை, சங்கராச்சாரிய கொலை வழக்கில் ஜெயந்தர் கைது பண்ணும்போது அவரை விடுதலை பண்ணணும் சொல்லி அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாம் முதக்காரையும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து முன்னாள் இராணுவ மந்திரியாக இருந்த பிஜேபியில் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து அவர் வீட்டு வாசல் போயஸ் கடை வீட்டு வாசலே கார்லேயே படுத்து கிடந்தாரெலாம் சொல்கிறாங்க. என்ன விடுதலை பண்ணுங்க அப்படிலாம் கேட்கலையாம். அந்த அளவிற்கு ஒரு மாநில அரசாக இருந்தாலும் தன் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு ஆட்சி நிர்வாகத்திறமையால் வந்து செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் மறைவுக்கு பிறகு இப்போ ஒரு தலைவர் உருவாக்கிட்டு வரார், கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வருவார். எடப்பாடியார் அவர்களே வந்து இப்போ புதுச்சேரியில் இருக்கார், அவரே வந்து அது மாதிரி வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக தொண்டன் ஒருத்தருக்கேன், அவன் வந்து அவனுடைய மனநிலை என்னென்னு தெரியாது. அதனால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரே ஒரு இது, அண்ணாமலை மட்டும் கிடையாது அவர்கள் வந்து, அதாவது பொதுவாக பிஜேபி சொல்கிறேன், அதிமுக வந்து நீங்கள் இந்தளவுக்கு ஒரு இதாக நடந்தாலும் கூட ஓட்டு போடணும். அதனால் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். அதனால் தனித்து நின்று கடம் காண்டு அவர்கள் வந்து யார் யார் ஓட்டு செய்வதுங்கிறத நிரூபிக்கலாம். அதனால் அதிமுகங்கிறது போய் பிஜேபியோடு வந்து பிஜேபி இப்போ பிஜேபி வந்து கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக சிறுபான்மையர் ஓட்டுகள்லாம் வந்து அதிமுக வந்து ஆட்சியே பிடிச்சிருக்கலாம்ங்கிறது கருத்து மக்கள் நிலையில் ஒரு கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து அதிமுகங்கிறது சாதாரணம் அழைச்சிட முடியாது. வேஸ்ட்டாக புரோட்டாக்கு மாவு பண்ண மாதிரி பிணைஞ்சு பிஞ்சு அப்படியே பிச்சு பிச்சு போட்டு போயிடாதீங்க. அதிமுகங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வந்து யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது மக்கள் என்னோட கருத்துன்னு நினச்சிக்கிறாதீங்க. பொதுவாக யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அதுக்காக பிஜேபி வந்து வளரக்கூடாது நான் சொல்லலை. பிஜேபி அவர்கள் செல்வாக்கு அவர் மக்கள் செல்வாக்கு எந்தளவுக்கு வராருங்கிறது அவர்களுடைய இது, அதை வந்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய விருப்பம் அவருடைய போட்டி எல்லாம் உலகத்தில் வந்து நடக்கிறது தான். அதனால் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இப்போதைக்கு இதே கூட்டணி முடிவில் இருந்து இப்போ எலெக்ஷனில் வந்து சந்தித்து போட்டியிட்டு வெற்றி அடைங்க, அப்போ தெரியும். நன்றி, வணக்கம்.